ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா வ்ளாக் வருது. ஒரு 2 வீக்ஸாகவே நான் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும். வீடியோஸ் எப்படா கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிஸ் பண்ணேன் உங்கள் எல்லாரையுமே. ரீசன் என்னென்னா, வீட்டில் எனக்கு பசங்களுக்கெல்லாம் மாற்றி மாற்றி ஃபீவர் கோல்டுன்ட்டு வரிசையாக வந்துகிட்டே இருந்தது. அது ஒரு நார்மல் ஃபீவர் மாதிரியே இல்லை, அவ்வளோ ஒரு டயர்ட்னஸ்ஸு, பயங்கர ஹெவியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேருந்து ரெடியாகி வர்றதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. சமையலே பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் நான் ஒரு 1 வீக்காக வீட்டில் குக் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு சமைக்கிறதுக்கு கூட. ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து வெங்காயம் மட்டும் உரிச்சு கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் தான் 2 நாளாக 3 நாளாக சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, இது வந்து சித்திரக்கனி அன்னைக்கு எடுத்தது தான். இந்த ப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரக்கனி அன்னைக்கு மொதல் நாள் வந்து நைட்டே தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காலையில் எப்பவும் போலதான் நேரமே எழுந்திரிச்சு சித்திரக்கனி முகத்தில் தான் முடித்தோம். அதுக்கப்புறம் ஒரு சக்கரை பொங்கல் செய்யலாம், சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு படையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். குக்கர்லேயே பண்ணிட்டேன், கொஞ்சம் சிம்பிளாக வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லேயே ஒரு சக்கரை பொங்கல் வச்சாச்சு. நீங்கள் வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணீங்க வீட்டில் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் இது கொஞ்சம் புதுசாக இருக்கே, நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். எனக்குமே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக வித்தியாசமாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொங்கல் வச்சாச்சு, நீ சாமிக்கிட்ட வச்சுட்டு எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டோம். அன்றைக்கி டேவே பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக அப்படி தான் போச்சு அப்படின்னு சொல்லணும். லஞ்சு வேலைகள்னு பெருசாக எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் அன்றைக்கி பண்ணேன். அப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சதும் பொங்கல் கொஞ்சம் சாப்பிட்டேன் பாருங்க. அந்த பொங்கலோடு அப்படியே வயிறு கப்புனால மாதிரி ஆயிடுச்சு, பசியே இல்லாமல் ஆயிடுச்சு. நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதில் இந்த ட்ரெஸ் பற்றி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து ஒரு லாங் கவுன் தான், சாரியாக கவுனாக கன்வெர்ட் பண்ண ஒரு மாடல் தான். இந்த சாரீ கலர் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது, நமக்கு என்ன கலர் சொன்னோம்னாலும் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆரியஸ் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜ் தான், இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிள் தான் அவங்கக்கிட்ட. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ காம்போ ஃபேமிலி காம்போ ட்ரெஸ்ஸஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது வீட்டில் எல்லாருக்குமே ஒரே கலர் காம்போ மாதிரி வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சு. ஈவினிங்க்கு மேலே ஏதாச்சும் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். காலையிலே கோயில் போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். காலையில் பசங்களாம் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க, அதனால சரி ஓகே அப்படின்ட்டு ஈவினிங்கே போய்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருந்தோம். நாங்கள் யோசித்த கோயில் வேறு, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோயில் யோசித்தோம். அந்த கோயில் கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறனால சரி நம்ம போகிற டயத்துக்குள்ளே கண்டிப்பாக இருட்டாயிரும் அப்படின்ட்டு இங்கே நாங்கள் பொள்ளாச்சியிலே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில், ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில் எனக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்த புதுசில், பொள்ளாச்சி வந்த புதுசில் எனக்கு அந்த கோயில் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போவே எனக்கு அது ரொம்ப, அந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். அந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ கூட நிறைய பேர் கெஸ் பண்ணி சொல்லியிருந்தீங்க எந்த கோயில்ன்ட்டு. காமிக்கிறேன், கோயிலில் பெருசாக நான் வ்ளாக் எதுவும் எடுக்கலை. ஒரு ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கோயில் தான் இது, ஆஞ்சநேயர் கோயில், பாலாட்டங்கிற ஆஞ்சநேயர் கோயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் போய் சாமி கும்பிட்டோம். அன்றைக்கி வந்து எங்களோட சுதாக்கா ஃபேமிலியும் வந்திருந்தாங்க, அதாவது சித்தப்பா ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ அன்னைக்கு டே இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் ஆச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் ப்ளாக் கண்டினியூ ஆகும். அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லஞ்ச் தான், ஒன்லி ஒன் ரசம் மட்டும்தான், தக்காளி ரசம் தான் வச்சுருந்தேன். சைட் டிஷ் கூட நான் பண்ணல. சரி ஓகே, ஏதாவது சைட் டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து முட்டை பொடி மாஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னமோ தெரில, இந்த வெயிலுக்கா என்னன்னு தெரில, கிச்சனுக்குள்ளே போனோடனே சிம்பிளாக எந்த சமையல் முடிக்க முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு ஓடியாந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மாதிரிலாம் வந்து அந்த பல வகையான பொரியல் அதெல்லாம் வச்சு சாப்பிட்ணும்னு தோணவே மாட்டேங்குது. ஒரு மோர் இருந்தால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முட்டை பொடி மாஸ்க்கு வந்து ஒரு சில பேர் தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க. எனக்கு இந்த தக்காளி பவுடர் ரொம்ப பிடிக்கும், அதனால வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய், அவ்வளோதான். அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி
உப்பு போட்டு கலந்து விட்டுற வேண்டியதான். லாஸ்ட்டாக பெப்பர் பவுடரும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டுக்கு சாட் மசாலா போடுறாங்க. சாட் மசாலா வந்து நிறைய பேர் போட மாட்டோம், ஜஸ்ட் இது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எப்போவாச்சும் ட்ரை பண்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரெட்டில் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் நல்லாயிருக்கும் சாட் மசாலாவோட ஃப்ளேவர். ஸோ பொடிமாஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இவ்வளோ ட்ரையாக இருக்காமல் கொஞ்சம் வந்து சாஃப்டாக வறுத்துட்டு அப்படியே ஸ்டஃப் பண்ணி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதே இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பார்சல் வந்துருந்தது. நான் ஒன்று வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன், இன்னொன்று வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிச்சன் தேவைப்படக்கூடிய ஒரு ஐட்டம் தான். ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டே இந்த ஒரு 1 இயராகவே இது கார்ட்டில் இருந்துச்சு, வாங்கலாமா வேணாமான்ட்டு. ஜஸ்ட் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா ப்ரெட்டு மெயினாக வந்து இது ப்ரெட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். ஸோ ப்ரெட்டு வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கினேன். குவாலிட்டி சூப்பராக இருக்கு நிஜமா. இது டின் மெட்டீரியல் தான், அயன் தான் இது. அதுக்கு வந்து ஒரு உட்டன் லிட்டு மாதிரி, ஏர்டைட் தான் இது, ரொம்ப டைட்லாம் கிடையாது பட் ஏர்டைட் தான். ஸோ அதுக்கப்புறம் வெஸ்ட் சைடில் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஒரு 3 கண்டெய்னர், அதுவும் அயன் மெட்டீரியல் தான். நம்மளோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் இருக்குது, அந்த ஓப்பன் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ரெடி நான் வச்சுருந்த அந்த கண்டெய்னர்ஸ்லாம் வைக்கும்போது அது செட்டே ஆகலை, ஏன்னா அது வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணியாச்சு. நான் வந்து கிச்சன் டூர் போடும்போது அதை டீட்டெயிலாக சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வருது, கிச்சன் டூரை காணவே காணமே என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் வந்து இந்த வீடியோ இந்த டைம்குள்ளே வந்துடும், இன்னைக்குள்ள நான் ஷேர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லாம தான் நினைப்பேன், பட் என்னாலே அந்த வேர்டை வந்து கீப் பண்ண முடியல, இடையில ஏதாவது ஒரு இதாகுது. அதனால பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா வீடியோ வந்து சீக்கிரமே வந்துடும், அதாவது கிச்சன் டூர் சீக்கிரமே வந்துடும். அண்ட் அதே சமயம் கிச்சனில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும், என்னென்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க. ஏன்னா எல்லாரோட குவஷின்ஸையும் நான் வந்து எடுத்து தான் அந்த வீடியோவில் வந்து மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து கண்டிப்பாக அது கிச்சன் டூர் போடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ஏதாச்சும் சிக்கனில் வேணும் அப்படின்ட்டு பசங்க கேட்டாங்க, அதனால் ஒரு செமி கிரேவி மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு பாட்டில் பட்டர் கொஞ்சம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, அதுலேயே மஞ்சத்தூள், அப்புறம் நார்மல் மிளகாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதுவும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அது லைட்டாக வறுத்துட்டு சிக்கன் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான், குயிக்காக பண்ணிடலாம். சிக்கன்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பும் போட்டுக்கலாம், அது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இனி மூடி போட்டு வச்சிட வேண்டியது தான். தண்ணி இந்த கிரேவிக்கு அதிகமாக விட தேவையே கிடையாது. சிக்கன் வேகும்போது நார்மலாகவே அதில் இருந்த தண்ணி கொஞ்சம் வெளியே வரும் இல்லையா, அதனால அதுலேயே அது வெந்துடும். ஸோ மூடி போட்டு வச்சிடறேன். இனி அந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ஒரு ரெட்கா பேனில் எண்ணெய் விட்டு பூண்டு, இஞ்சி, 4 கிராம்பு, 2 பட்டை, அப்புறம் காஷ்யூ நட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் அது இல்லாததுனால பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அது கூட அதையும் சேர்த்து அரைச்சிக்கணும். தேங்காய் ரொம்ப போட வேண்டாம், சும்மா கொஞ்சமாக ஒரு அரை மூடி தேங்காய் இருந்தால் போதும். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அதை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பக்கம் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி விட வேண்டாம். உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும்னா நீங்கள் தண்ணி நிறையா விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், லாஸ்ட் டைம் கொஞ்சம் லாஸ்ட் அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம், ஒரு 3 to 4 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா திக்காகி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இந்த கிரேவி கூடவே கொஞ்சம் 65 வேணும் அப்படின்ட்டு மித்து கேட்டிருந்தேன், அதனால் அதுவும் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தான் 65 பண்ணியிருந்தேன். ரொட்டி மட்டும் வெளியில் வாங்கிக்கிட்டோம், சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோம், லேட் ஆயிடுச்சு, அதனால சரி ஓகே ரொட்டி வெளியில் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த கிரேவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும், சப்பாத்தி அப்புறம் புரோட்டா அந்த மாதிரி ரொட்டிக்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ சூப்பரான ஒரு டின்னர் மெனு முடிஞ்சுது.
இனி நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம சித்திரகனி கும்பிட்டு போய் நிறைய பழங்கள் நிறைய சேரும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கணும் அப்படின்ட்டு வாழைப்பழம் இருந்துச்சுல அதை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மில்கோட க்ரீம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதாவது நமக்கு நாங்கள் வந்து மாட்டுப்பால் தான் வாங்குகிறோம், அந்த பாலில் மேலே நல்லா கெட்டியான ஆடை மாதிரி க்ரீம் எதுக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பனானா அதெல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பழம் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4-5 பழம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து பால் ஊற்றி இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இனி நம்ம பீட் பண்ணி வச்ச அந்த க்ரீம் அது கூடவே இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடவே மில்க் மேடு இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதனால தான் கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு இந்த மாதிரி அதை கலந்துட்டு பீட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் எதுவுமே ஆட் பண்ணல, மில்க் பெயின் ஆட் பண்ணனால ஸ்வீட் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. பனானாவும் கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதனால் கூடவே கொஞ்சம் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணோடனே பீட் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் ஊற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நைட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் ஆகணும் அது நல்லா ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு. ஸோ மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எது பிடிச்சதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீ ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒன் டே விட்டுறலாம், அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் எப்படி வந்துட்டு பார்ப்போம். இதே மெத்தடில் மேங்கோ ஐஸ்கிரீமும் பண்ணலாம், அதாவது அந்த பனானா வாழைப்பழத்துக்கு பதிலாக மேங்கோ யூஸ் பண்ணியும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வெளியில் க்ளீன் பண்ணுற வேண்டிய வேலையெல்லாம் இருந்தது. வீட்டை சுற்றி இருக்கிற ஏரியா தான், நிஜமாக வீட்டுக்குள்ளே வந்து டஸ்ட் ஆகிறத விட வீட்டுக்கு வெளியில் பயங்கரமாக டஸ்ட் ஆகுது. இப்போ சம்மர் டைம்ங்கிறனாலே ஒன்றுமோ தெரியல, வெளியில் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் வாஷ் பண்ணலை அப்படின்னாலே பயங்கர அழுக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் நார்மலாக வாஷ் பண்ணால் போகவும் மாட்டேங்குது. அதனால இந்த ஒரு மெஷின் தான் வாங்கினது இப்போ ரீசெண்டாக. இது வந்து காருக்கும் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். கார் வாஷ் பண்ணுறதுக்கு வெளியில் விட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதே சமயம் அவுட்டர் ஏரியா க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாஷ் பிராண்டு தான் இது, நான் வேணால் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, ஜஸ்ட் என்னோட ஓன் யூஸில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுறது அவ்வளோதான். ஒரு சில பேர் கேட்பீங்க அதனால ஷேர் பண்ணுறது தான். ஸோ தேவைப்பட்டால் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இனி நம்மளோட ஐஸ்கிரீம் எந்த மாதிரி நிலைமையில் இருக்குன்னு பார்க்கலாம். இது நம்ம நார்மல் ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு டெக்ஸ்சர், அதாவது வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர்லாம் ஆட் பண்ணியிருந்தோம்னா அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கும். இது குல்ஃபி ஐஸ்கிரீம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருந்தது, நல்லா இருந்துச்சு. நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டேஸ்ட் வைஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம தான் பண்ணமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் ஆச்சு, அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கூட நான் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன்னா மேங்கோ, அது கொஞ்சம் கட் பண்ணி பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி பாயசம் பண்ணியிருந்தேன், சரி அதுவும் கொஞ்சம் எனக்கு பாயசமாக தனியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, அதனால இந்த ஐஸ்கிரீம் கூட அப்படியே வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. என்னடா கோல்டு இருக்குன்னு சொன்னீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கு காஃப் கோல்டெல்லாம் ஃபுல்லாக கியூர் ஆயிடுச்சு, பிரத்யேக் மட்டும் கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு, அதனால அவன் எனக்கு வேண்டாமா அப்படின்ட்டான். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு, அதனால பசங்க தூங்கினதுக்கப்புறமா நைட் தான் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, நான் இனி போய் உட்காந்து பொறுமையாக டேஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்து தான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.